தேவதை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புத்தகம் ஒரு பார்வை என்ற தலைப்பிலே நாம் ஒவ்வொரு முறையும் சந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் தமிழ் ஐக்கூ ஆயிரம் என்ற கவிதை நூல். என்னுடைய ஆசிரியர் இரா மோகன். சாகித்ய அகாடமியினுடைய வெளியீடாக வெளிவந்துள்ளது. பல கவிஞர்கள் எழுதிய கவிதைகளை மிக நேர்த்தியாக, மிக அற்புதமாக ஒரு நூறுனுடைய கவிஞர்களுடைய கவிதை நூல்களை எடுத்து தொகுத்திருக்கிறார். இந்த ஐக்கூ கவிதை 143 பக்கங்களை கொண்டது. 20ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் தமிழ் கவிதை எடுத்திருக்கும் புதிய பரிமாணம் என்பார்கள். பௌத்தனுடைய சிந்தனையிலே முகிழ்த்து, சீன பண்பாட்டில் திளைத்து, ஜப்பானியத்திலே இது பார்வையாக, அழகு பார்வையாக மனமீசிய நூல்தான் இந்த ஐக்கூ கவிதை. 1916 தமிழுக்கு முதன் முதலில் இதை அறிமுகம் செய்து வைத்தவர் நம் கவிஞர் பாரதியார். 1968 நடை என்ற இதழில் முதல் முதலில் ஐக்கூ கவிதைகளை மொழிபெயர்த்தவர் சி மணி. 1970 இதிலே சிந்தர் கவிதைகள் என்று முதன் முதலில் வெளியிட்டவர், மின்மினி கவிதைகள் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தவர், கவிக்கோ என அழைக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் தான் இதை மின்மினி கவிதைகள் என்று அழைத்தார். தமிழின் முதல் ஐக்கூ கவிதை நூல் ஓவிய கவிஞர் அமுத பாரதியினுடைய புள்ளிப்பூக்கள் தான் முதல் ஐக்கூனுடைய கவிதை. கவிஞர் அறிவுமதி அவர்கள் தன்னுடைய ஐக்கூ கவிதையிலே சொல்லுவார், பெண் என்பவள் நெருப்புத்தான், அம்மாவுக்கு அடிவயிற்றில், மாமியாருக்கு அடுப்படியில் என்பார். 2 வாங்கினால்தான் திருந்துவாய், வாங்கிக்கொள் வள்ளுவனிடம் என்று மிக அற்புதமான முறையிலே வள்ளுவத்தை ஐக்கூ கவிதையிலே வடித்திருக்கிறார், வார்த்திருக்கிறார். தந்தை தந்த முதல் தாய்ப்பால் வள்ளுவனின் முப்பால் என்று ஐக்கூ கவிதை பற்றி மிக சிறப்பாக அறிவுமதி எழுதியிருப்பார். அதுபோல் இந்த ஐக்கூனுடைய கவிதைகளே அப்துல் ரஹ்மானுடைய மாணவர் தன்னுடைய கவிதையை மிக காத்திரமாக, மிக ஆழமாக சுதந்திர சிந்தனையை வெளிப்படுத்தியுள்ளார். இரவிலே வாங்கினோம், இன்னுமே விடியவில்லை என்பார் அரங்கநாதன். அதுபோல ஒவ்வொருனுடைய கவிதையும் மிக சிறப்பான முறையில் அமைந்துள்ள கவிதைகளை தேடி தேடி கவிஞர் தொகுத்துள்ளார். அதில் சிலனுடைய வரிகளை மட்டும் இங்கே உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன். சுதந்திர தினம் மனதிற்குள் துக்கம் வந்தது ஞாயிற்றுக்கிழமை. நம் இந்த சுதந்திர தினம் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் மக்கள் துக்கம் அடைவதே, இந்த சுதந்திர தினம் ஞாயிற்றுக்கிழமையில் வந்ததால் தான் நம் விடுமுறை பறிபோய்விட்டதே, இதுதான் இன்றைய மனிதனின் துக்கத்திற்கு காரணம், ஆகவே எங்களுக்கு சுதந்திர தினத்தில் விடுமுறை வேண்டாம், உழைப்பு வேண்டும் என்று அரசியல் தலைவர்களும் கவிஞர்களும் எழுத்தாளர்களும் கூறியுள்ளதை கவிஞர் மின்மினி கவிதை என்ற தலைப்பில், சோம்பேறி நாட்டில் சுதந்திர தினம் விடுமுறை நாள், ஒவ்வொரு ஆண்டும் விடப்படும் விடுமுறைகளால் தான் நம் நாடு கோடிக்கணக்கிலே வருமானத்தை இழக்க நேருகிறது, ஒவ்வொரு இந்தியனும் உள்ளத்திலும் விடுதலை உணர்வு வேண்டும் அன்று பாரதி பாடினானே, ஆடுவோமே பல்லு பாடுவோமே, நாம் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் அடையாத நாளிலேயே சுதந்திரத்தை பற்றி சிந்தித்தவன். அதுபோல் ஒரு கவிஞர் சொல்லுகிறார், கொடி கொடுத்தீர், குண்டூசி கொடுத்தீர், சட்டை எங்கே என்று புதுவை தமிழ் நெஞ்சன் ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்கிறார். நெஞ்சுரமிக்க சுதந்திர தின நாளில் நாம் கூடியிருப்பவர்களுக்கு மிட்டாய் தருகிறோம், கொடி கொடுக்கிறோம், குத்திக்கொள்ள குண்டூசிகளையும் தருகிறோம். ஆனால் அவனுடைய கேள்வி எப்படி இருக்கிறது என்றால், இந்த கவிதையின் கடைசியினுடைய சொல்லில் ஒரு சாட்டையின் சவுக்கின் சொடுக்கலாக ஒரு வீரியத்தை சுட்டுகிறது. அணிந்து கொள்வதற்கு ஆடை இல்லை, சட்டை எங்கே என்று கேட்கிறார். படுத்து கொண்டே படித்தேன், தூக்கி நிறுத்தியது ஐக்குவின் கடைசி வரி என்று வெற்றி செல்வனுடைய கவிதையை சொல்லுகிறார். தென்றலே பார்த்துப்போ, தெருமுக்கில் அரசியல் கூட்டம், தேர்தல் நேரம் வந்துவிட்டால் அதுவும்
ஓட்டு போடும் நாளன்று பார்த்தால் அதிசயங்கள் ஏற்படுபவதை, இருப்பவர் வரமாட்டார் இறந்தவர் போவார். ஓட்டு போடுறவன் இருக்கிறதுக்கு வரமாட்டான், இல்லாதவன் எழுந்து வருவார். வாக்குச்சாவடிக்கு எப்படி அவன் வருகிறான் என்பதை தமிழன்பனுடைய ஒரு கவிதை மிக அற்புதமாக சொல்லுகிறது. ஓட்டு போட்டுவிட்டு திரும்பி வந்த பிணம் திடுக்கிட்டது, தனது கல்லறையில் வேறொரு பிணம். தேர்தல் நாளன்று ஒரு பிணம் ஒன்று ஓட்டு போட்டுவிட்டு திரும்பி வருகிறது. திடீர்னு உள்ளே இருந்து நான் வெளியே போனப்போ அதுக்குள்ளே யார் போட்டது, இந்த ஓட்டு யார் போட்டது, இது அடுத்தவர் ஓட்டையா என்று திடுக்கிட்டது என்று இன்றைய அரசியலை பகடை செய்கிறது, நையாண்டி செய்கிறது, கேலி செய்கிறது. அடுத்து, இறுக்கி கட்டுங்கள் இடுப்பு வேட்டியை, போகுமிடம் சட்டசபை. சட்டசபை என்பது சண்டை சபையாக மாறிவிட்டது என்பதை கவிமுகில் என்ற கவிஞரின் கவிதையை கவிஞர் இரா மோகன் தொகுத்துள்ளார். அடுத்தது, ஆடலரசனுடைய ஒரு ஐக்கிய கவிதை ஒன்று, 1000 மகிழ் உந்தில் அமைச்சர் பயணம், எரிபொருள் சிக்கன விழா. ஆயிரக்கணக்கான கார்கள் தொடர்ந்து கொண்டே பின்தொடர்ந்து கொண்டே வருகிறது. அவர் செல்லுகின்ற விழாவானது எரிபொருள் சிக்கன விழா. ஒரு அமைச்சர் ஒரு காரில் பயணம் செய்து அந்த விழாவை தொடங்கி வைத்திருக்கலாம். ஆயிரக்கணக்கான கார்கள் எரிபொருளை எல்லாம் வீணாக்கிவிட்டு எரிபொருள் சிக்கன விழா நடத்துவது எப்படி இந்த நாட்டுக்கு தேவையாக இருக்கும் என்பதை கேட்கிறார். இசை நாற்காலி போட்டி இப்பொழுதும் வென்றது அமைச்சர் மகன் என்ற அரசியல் பற்றியும், சமுதாயனுடைய அவலங்களையும் வறுமையினுடைய கொடுமைகளையும் பற்றி மிக அற்புதமாக எடுத்து காட்டியுள்ள ஒரு நூல்தான் ஐக்கு 1000. கருத்த பெண் புகுந்தகம் புகுந்தால் கலர் டிவியோடு. அப்போ ஒரு பிறந்த வீட்டிலேருந்து ஒரு கருப்பு நிறத்தில் கூடிய ஒரு பெண்மணி அவள் திருமணம் முடிந்து புகுந்த வீட்டுக்கு போகிறாள், கலர் டிவியில் அவருடைய கருப்பு முகம் காணாமல் போய்விடுகிறது என்று வரதட்சினுடைய கொடுமையை விரல் நுழையில் வானம் என்ற கவிதை நூலில் கவிஞர் மு முருகேஷ் குறிப்பிட்டதை இங்கு பதிவு செய்துள்ளார். மனவரை மெதுவாக பெருக்குகிறாள் முதிர்கண்ணி என்று முதிர்கண்ணிகளுடைய அவல நிலையை சொல்லுகிறார். இன்றைய ஆசிரியர்கள் பிறம்பால் அடிப்பதையும், அன்பு என்பது இல்லை என்பதையும், அன்புடைமை அதிகாரத்தை ஆசிரியர் கற்பிக்கிறார் கையில் பிரம்புடன் என்று நட்சத்திர விழிகள் என்ற கவிதை நூலில் உள்ள கவிதையை பதிவு செய்துள்ளார். தீப்பெட்டினுடைய தொழிற்சாலைகளில் பிஞ்சி சிறார்கள் வேலை செய்வதை மிக கொடுமையான நிலையில் அப்துல் ரஹ்மான் ஏற்கனவே ஒரு கவிதை நூலில் குறிப்பிட்டுள்ளதைப் போல, தீப்பெட்டி திறந்தால் பிஞ்சு விரல்கள். தீப்பெட்டில் அடுக்கப்பட்டிருப்பது தீக்குச்சிகள் அல்ல, குழந்தைகளுடைய பிஞ்சு விரல்கள். அந்த சிறால் தொழிலாளர்களுடைய சூழலை இங்கு கண்டித்துள்ளார். என்ன செய்து கழித்தாய் நாள்தோறும் கேட்கும் நாள்காட்டி என்று சின்ன நதிகள் என்ற கவிதை நூலை சொல்லியுள்ளார். அறிவுரை வேண்டாம் வழிநடத்தி செல்லுங்கள் எவரையுமே காணோம். இன்ற இளைஞர்கள் அறிவுரை சொல்வதால் கேட்பதில்லை, அவர்களை வழிநடத்தி முன்னே செல்ல வேண்டும். ஊருக்கு தான் உபதேசம், எனக்கல்ல என்ற கொள்கையை மறந்து விடுகிறார்கள். சிரிக்காமலே குழி விழுகிறது எங்கள் ஊர் சாலைகளுக்கு, பள்ளமாய் கிடக்கக்கூடிய சாலைகளினுடைய நிலையை சொல்லுகிறார். ரேஷன் கடைக்காரனுக்கு குழந்தை பிறந்தது எடை குறைவாய், அவன் முற்பகல் செய்தது பிற்பகல் விளையும் என்ற மிகச்சிறப்பான ஐக்கூனுடைய கவிதைகளிலே நச்சென்றும் நறுக்கென்றும் சுரீர் என்றும் பளிச்சென்றும் சொல்லக்கூடிய கவிதைதான் ஐக்கூனுடைய கவிதை. அந்த தேர்ந்தெடுத்த கவிஞர்களுடைய கவிதைகளை நம் முன்னே கொண்டு வந்து நடக்கக்கூடிய காட்சிகளாக நம் முன் விரிவுபடுத்தி காட்சிகளை மேலும் மேலும் செழுமைப்படுத்தி சென்றுள்ளார் கவிஞர் இரா மோகன் ஐயா அவருடைய இந்த அற்புதமானனுடைய கவிதை நூல் ஐக்கூ 1000 என்ற மிகச்சிறந்த ஒரு நூல். இந்த நூலில் நண்பர்களே வாங்கி படியுங்கள். நம்முடைய ஐக்கூ கவிஞர்களுடைய இத்தனை பேர் இருக்கிறார்களா என்ற செய்தி தெரியாமல் இருப்பவர்களுக்கு விடை தெரிவதாக இந்த நூல் இருக்கும். ஆகவே நண்பர்களே வாங்கி படியுங்கள். மீண்டும் புத்தகம் ஒரு பார்வை என்ற தலைப்பிலே நாம் சந்திப்போம். தேவதை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் உடைய யூடியூப் வழியாக இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரசிகர் ரசிகர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம்.